பக்தி உணர்வோடும் ஆன்மீக அறநெறியோடும் மிக தெளிவாக கவனமாக லூர்துஸ் தொலைக்காட்சி நிகழ்வுகளையெல்லாம் கண்டு மனதிலே உள்வாங்கி இருத்தி ஜப சிந்தனையோடு இருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் உள்ள இறைவன் பெயரால் வணக்கம் கலந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா 10 கன்னியர்கள். கடந்த வாரம் அந்த 10 தொழுநோயாளிகளை பற்றி பார்த்தோம், இந்த வாரம் அந்த 10 கன்னியர்களை பற்றி பார்க்குறோம். ஒரு பெரிய மன விருந்து ஏற்பாடாக இருக்குது. அந்த காலத்தில் திருமண விருந்து நடக்கின்ற பொழுது, திருமணங்கள் நடக்கின்ற பொழுது மிக பிரம்மாண்டமாக நடந்ததாக வரலாற்று செய்திகள் சொல்லுகிறது. அப்போ அந்த மணமகன் அழைப்பு என்பது ரொம்ப சிறப்பான நிகழ்வாக நடைபெற்றிருக்கு. அந்த மணமகன் அந்த திருமண நிகழ்ச்சிக்கு வருகின்ற பொழுது அவரை எதிர்கொண்டு வரவேற்பதற்காக அந்த மணமகளுடைய தோழிகள் 10 பேர் வந்திருந்தாங்க. மணமகளுடைய தோழிகள் 10 பேர் என்ன பண்ணுறாங்க, வந்து காத்திருக்கிறாங்க. மணமகனுடைய அழைப்பு நடைபெற இருக்கிறது, இரவாகிவிட்டது. எப்பொழுது மணமகன் வருவார் என்ற நேரம் யாருக்கும் குறித்த நேரத்தில் அறிவிக்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால் மணமகன் எந்த நேரத்திலும் வருவார் என்பதுதான் நிதி நியதி. அந்த நியதிப்படி எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. அப்போ அந்த 10 பேரில் 5 கன்னியர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு அவேர்னஸ் ஜாஸ்தி, முன்மதி உடையவர்கள், நுண்ணறிவு மிக்கவர்கள், கொஞ்சம் அறிவில் அபாரமானவர்கள். அவங்க விளக்கு எடுத்துகிட்டு வராங்க, விளக்கோட தேவையான எண்ணெயும் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ஆனால் நைட் ஆகலாம், எப்போ வருவார்னு தெரியாது, நடுஜாமத்தில் வரலாம், காலையில் வரலாம். விளக்கு இரவு முழுவதும் எரிய வேண்டும். விளக்கிலே எண்ணெய் இருக்கிறது, ஸ்பேரில் எண்ணெய் ரெடியாக இருக்குது. அந்த இரவு முழுவதுக்கும் அந்த விளக்கு எரிவதற்கான எண்ணெயோடு 5 பேர் தயாராக வந்துடுறாங்க. இன்னும் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, அவங்க கொஞ்சம் அசால்ட்டை பார்த்துக்கலாம், விளக்கில் இருக்க எண்ணெய் போதும், எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ப்ரிப்பேர்னஸ் இல்லாமல் வந்துடுறாங்க. எல்லாம் ராத்திரி நேரமாவது படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மணமகன் வர்றது தெரியல. திடீர்னு ஒரு நடு ஜாமத்தில் எழுப்புறாங்க, மணமகன் வந்துட்டார், அவரை வரவேற்க போகணும், நீங்களாம் தோழியர்கள் ரெடியாக இருங்க, தயாராகுங்க, உங்கள் விளக்கெல்லாம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 5 பேருடைய விளக்குகள் யார் என்னோட ரெடியாக இருந்தாங்களோ அவங்க தெளிவாக போகிறாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க, வரவேற்கிறாங்க. இவங்க விளக்கில் இருந்த எண்ணெய்கள் தீர்ந்து விட்டது. இரவில் எண்ணெய் இல்லை. இவங்க இவங்களை பார்த்து கேட்குறாங்க, கொஞ்சம் எங்களுக்கு என்ன கடன் கொடுங்களேன், எங்கள் விளக்குகளும் எரியட்டும், நாங்கள் கொஞ்சம் மறந்துட்டோம், என்ன எடுத்துகிட்டு வரல. இந்த முன்மதி உடையவர்கள் தெளிவாக சொன்னாங்களாம், மணமகனை வரவேற்பதற்கு முழு தயாரிப்போடு வந்திருக்க வேண்டும், நீங்கள் படுத்து தூங்கின நேரத்துலையாவது போய் எண்ணெய் வாங்கிட்டு வந்திருக்கலாம், இப்போ எங்களை என்ன கேட்குறீங்க, முடியாது, உங்கள்கிட்ட கொடுத்துட்டா இருக்கிற எண்ணெயும் காலி ஆகிடும், நாங்களும் அவரை வரவேற்க முடியாது, அதனால் தயவு செஞ்சு எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க, நாங்கள் வரவேற்கிறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம், நீங்கள் முடிஞ்சால் எங்கேயாவது போய் எண்ணெயை வாங்கிட்டு வாங்க, ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி கட்டி விட்டு இவங்க கிளம்பிட்டான். மணமகன் வந்து விட்டார், அழகாக போகிறாங்க, 5 பேரும் விளக்கு வச்சு வரவேற்கிறாங்க, உள்ளே போகிறாங்க, மண்டபத்தினுடைய வாசல்கள் சாத்தப்படுகிறது, உள்ளே போயிட்டாங்க. மணமகன் வரவேற்பு நிறைவு பெறுகிறது. இந்த 5 பேரும் அப்போ தான் ஊர் பகுதியில் நள்ளிரவு பகுதியில் ஓடி அங்கே எங்கே யார் வீட்லையே தட்டி, பல வீட்டை தட்டி பார்க்குறாங்க, என்ன கிடைக்குமா, என்ன கொடுங்க, எங்களுக்கு விளக்கு ஏற்ற என்ன இல்லை, எங்களுக்கு விளக்கு எரியல, நாங்கள் வரவேற்புக்கு தயார் இல்லாமல் வந்துட்டோம், தயவு செஞ்சு கொடுங்கன்னு கெஞ்சி பார்க்குறாங்க, கூத்தாடி பார்க்குறாங்க, எங்கேயும் அலைஞ்சு பார்க்குறாங்க. பட் யாருமே அந்த நேரத்தில் உதவ தயாராக இல்லை, அவங்களுக்கு கேட்டது கிடைக்கல. சரி, அந்த அங்காளை போல் ஏதோ கிடைச்சதை கொஞ்சம் வாங்கிட்டு ஓடி வந்து பார்க்குறாங்க. அதுக்குள்ளே மண்டபத்து வாசல்கள் சாத்தப்பட்டது, மணமகன் உள்ளே போயிட்டார், நிகழ்ச்சி முடிந்தது. இவங்களால் அதில் பங்கெடுக்க முடியல. ஸோ இவங்க ஒதுக்கப்படுறாங்க. இதில் நம்ம வாழ்க்கையில் என்ன நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு கேட்டால், இறைமகன் எந்த நேரத்திலும் வருவார், எப்பொழுதும் வருவார். திருடனை போல சாவு வரும்பாங்க, அது மாதிரி இறைமகன் எப்போ வராருன்னு தெரியாது. இறைமகன் எந்த நேரத்தில் வந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கணும், அதாவது ஆயத்தமாக இருக்கணும்னு அர்த்தம். எப்போவுமே ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இந்த உலக வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், எல்லா விதமான சௌகரியங்களோடு வாழ்கிறோம். இதை மட்டுமே தூக்கி பிடிச்சி சுமந்து என்ஜாய் பண்ணிட்டு வாழாமல் இறைவன் எப்பொழுதும் வருவார், எந்த நேரத்திலும் வருவார், நம்ம கூட இருக்கிறாரு, அவருடைய வருகையை எதிர்நோக்குவதற்கு நாம் எப்போவுமே தயாராக இருக்கணும். நம்முடைய ஆன்மா ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். எப்படி அந்த முன்மதியோடு அந்த 5 கன்னியர்கள் எண்ணெயோடு விளக்கோடு தயாராக இருந்தாங்களோ அதே மாதிரி நாம் ஆன்மாவை அடிக்கடி பலப்படுத்திக்கிட்டு உறுதிப்படுத்திக்கிட்டு நம்முடைய நல்ல செயல்கள் மூலமாக இறைவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தால்தான் இறைவனை எதிர்கொள்ள முடியும், இறைவனை வரவேற்க முடியும். இங்கே மணமகன்றது இறைவனுக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. அப்படி இல்லாமல் எப்படி வேணாலும் மனமோட போக்கில் வாழலாம், எப்பயாவது வரட்டும், வர்றப்போ பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த 5 பேர் மீதி 5 பேர் மாதிரி கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தால் இறைவனுடைய வருகையை நாம் எதிர்கொள்ள முடியாது, அவரோடு சமமாக நாம் உறவாட முடியாது, உரையாட முடியாது.
எப்போவுமே நாம் வேலையில் கண்ணும் கருத்தும் கவனமாக இருக்கணும். இந்த இடத்துல அவேர்னஸ் அப்படிம்பாங்க, அந்த விழிப்புணர்வு தான் ரொம்ப முக்கியம். எதை செய்தாலும் முழு விழிப்புணர்வுடன் செய்தால் வெற்றி நிச்சயம். அதாவது சில பேர் கேட்பாங்க, எவ்வளவோ வேண்டி பார்க்குறேன், கோவில் கோவிலாக போகிறேன், ஆலயம் ஆலயமாக போகிறேன், ஆண்டவரை தரிசிக்கிறேன், எத்தனை பூசை பார்க்குறேன், எவ்வளவோ பண்ணுறேன், எனக்கு மட்டும் நினச்சது நடக்க மாட்டேன்து அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் ஆசீர்வாதம் கொடுப்பார் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நம்முடைய உழைப்புங்கிறது அதை விட முக்கியம். உழைப்பை நாம் அதிகமாக கொடுக்க வேண்டும், சரிசமமாக கொடுக்கணும், முயற்சியை தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்கணும். முயற்சி நம்முடையது, முடிவு கடவுளுடையது. அந்த ஐந்து கணிதர்கள் முயற்சி எடுத்து தெளிவாக தீர்க்கமாக விழிப்புணர்வுடன் எப்படி அந்த எண்ணெய்களோடு தயாராக வந்தார்களோ அதே போல் நம்முடைய மதிநுட்பம், அறிவு, நுண்ணறிவு எல்லாவற்றையும் பயன்படுத்தி, கடின உழைப்பெல்லாம் பயன்படுத்தி நாம் தொடர்ந்து முன்னேறதுக்கு உழைத்து கொண்டே இருந்தால் கடவுள் கண்டிப்பாக நமக்கு காட்சி தருவார். ஒன்றுமே செய்யாமல் உட்கார்ந்துட்டு கடவுளே நீங்கள் வந்து காப்பாற்றுங்கன்னா எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் கடவுள் நிச்சயமாக கை கொடுக்க மாட்டார். நாம் நம்ம வேலையை தொடர்ந்து செய்கிறப்ப கடவுள் அவர் வேலையை கண்டிப்பாக செய்வார். கடவுளை நெருங்கி போகின்ற பொழுது நிச்சயமாக நிச்சயமாக பூரணமாக அருள் கிடைக்கும். இந்த இடத்துல அந்த மதியீனம் இல்லாமல் அந்த மதியீனத்தோடு செயல்பட்ட அந்த ஐந்து கணியர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு மதி சரியாக மதிநுட்பம் வேலை செய்யலை. அந்த முட்டாள் கணியர்களைப் போல தயாரிப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே நமது ஆன்மா தயாரிப்பு நிலையில் இருக்க வேண்டும். இறைவனுக்காக நாம் தொடர்ந்து தயார்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். எப்படி உடலுக்கு உணவு தயாராகிறதோ அதே போல் நம்முடைய உள்ளத்திற்கு, ஆன்மாவிற்கு இறைவனுடைய அருளாசி எப்பொழுதும் தேவை என்கிற நினைவிலே இறைவனை பற்றி சிந்திப்பதும், இறைவனை புகழ்ந்து பாடுவதும், இறைவனுக்கு நன்றி சொல்வதுமாக இந்த காரியங்களில் நாம் தெளிவாக இருக்கின்ற பொழுது அந்த ஐந்து மனமாக ஐந்து கண்ணீர்கள் எப்படி சென்று வரவேற்றார்களோ அதே போல் நம்மாலும் இறைவனை எதிர்கொள்ள முடியும். எல்லா விஷயத்திலும் நாம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும், ரெடியாக இருக்கணும். சொல்லுவாங்க, பி அவேர் ஆஃப் வாட் யூ ஆர் டூயிங் அப்படிம்பாங்க. எல்லா சூழ்நிலைகளிலும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும், இந்த முன்மதியுடன் செயல்பட. அந்த முன்மதி விழிப்புணர்வு எப்போ வரும்னு கேட்டால் கடவுளோடு இணைந்து இருக்கின்ற பொழுது, கடவுள் பக்தியில் அதிகமாக இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக கடவுள் நம்மளை கைட் பண்ணுவார். அதனால் அந்த ஞானம் வாங்க, அந்த ஞானம் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு தெளிவாக தீர்க்கமாக வெளிப்படும். இவங்க ஐந்து பேருக்கும் அந்த ஞானமும் இருந்தது, கடவுளுடைய ஆசீரும் இருந்தது, அவர்கள் தங்களுடைய வேலையில் தெளிவாக இருந்தார்கள். அதனால் உழைப்பில் எந்தவித ஒரு சலிப்பும் காட்டாமல் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக வந்தார்களோ அந்த நோக்கத்தில் கரெக்டாக கண்ணும் கருத்துமாக தெளிவாக இருந்தாங்க. இவங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், வந்தால் வரட்டும், முடிஞ்சால் பார்த்துக்கலாம், அந்த நேரத்தில் கடன் வாங்கிக்கலாம் அப்படின்ற அசால்ட்டுத்தனம் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல திட்டமிடல் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் வருது. எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் முன்கூட்டியே திட்டமிட வேண்டும். மதிநுட்பத்தோடு திட்டமிட்டு இறைவனை நாம் அணுகுகின்ற பொழுது, இறைவனை வரவேற்பதற்காக மகிழ்ச்சியுடன் திட்டமிடுகின்ற பொழுது அந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக மாறும், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எனவே இந்த இடத்துலே அந்த பத்து கண்ணீர் உவமையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, நல்ல கண்ணீர்களை பார்த்து, அந்த ஐந்து கண்ணீர்களை பார்த்து அவர்களைப் போல நாமும் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் மதிநுட்பத்துடன் செயல்பட்டு ஆன்மாவை தயாரித்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்போம். மற்ற ஐந்து பேரை போல சோம்பல்தனத்துடன், சோம்பேறித்தனத்துடன் இருந்து இறைவனை எதிர்கொள்ள தயங்கியவர்களாக மாறாமல் எப்பொழுதும் நமது ஆன்மா வலுவுள்ளதாக இருக்கட்டும், உண்மையுள்ளதாக இருக்கட்டும், ஊக்கமுள்ளதாக இருக்கட்டும், தொடர்ந்து இறைவனை வரவேற்க, இறைவனை ஏற்றுக்கொள்ள தயாரான ஒன்றாக இருக்கட்டும். தொடர்ந்து நம்முடைய உழைப்பை கொடுப்போம், இறைவன் அவர் அருளை கொடுப்பார். நிறைந்த நீடித்த மகிழ்ச்சியான வாழ்வு எல்லோருக்கும் கிடைக்க எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன். நன்றி.